இப்போ பழ வகைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பழ வகைகளில் பல வகைகளில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாட்டு வாழைப்பழம் அதோடைய நன்மைகளை இப்போ பார்த்துருக்கோம். அதை பற்றி என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து டாக்டர் சொல்லுவாங்க. இதோடைய நன்மை தீமைகள் மட்டும் இல்லாமல் இது எப்படி சாப்பிடணும், அதோட மருத்துவ குணங்கள் என்னது இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பதிவு பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்துக்கணும். வாழைப்பழம் குணம், வாழைப்பழத்தால் உடம்பை வெளுக்கச் செய்கிற சோமரோகம், பித்தப்பிணிகள், மதநோய், மூச்சை ஆகியன போகும். ஆகியன போகும், எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு பாருங்க. நாட்டு வாழைப்பழத்தில் இவ்வளோ பெரிய மருத்துவ குணங்கள் இருக்கு. என்னெல்லாம் சொல்லிட்டு உடம்பை வெளுக்கச் செய்கிற சோமரோகம், பித்தப்பிணிகள், மதநோய், மூச்சை. மதநோய், ஹை ப்ரெஷர் உள்ளவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க, பித்தம் உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. பாடியில் வந்து வெளியேறி போயிட்டே இருப்பாங்க, என்ன காரணமே தெரியாது, அனிமிக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் வெளியே போயிட்டே இருக்கும், கலர் இருக்காது, ஒரு மாதிரி சாம்பல் அடைஞ்ச மாதிரி உடம்பு மாறிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு இந்த நாட்டு பழம் பெரிய மாமருந்து. இதை எப்படி சாப்பிடணும் டாக்டர்? உபயோகிக்கும் முறை, சாதாரணமாக நன்றாய் கழிந்த வாழைப்பழத்தை இரவு ஆகாரத்திற்கு பின் ஒன்று அல்லது இரண்டு உட்கொள்வது சாலச் சிறந்தது. இதனால் மலம் நன்றாய் வெளியாகும். இன்னும் உடம்பை வெளுக்கச் செய்கிற சோமரோகம், பித்தப்பிணிகள், மதநோய், மூர்ச்சை முதலியவை போகும். நம் நாட்டில் வைத்து பயிரிடும் வாழைகளில் பல இனங்கள் உண்டு. இவற்றின் பழங்கள் உருவத்திலும் நிறத்திலும் கணத்திலும் குணத்திலும் ஒன்று கொண்டு பேதப்படும். இக்காரணத்தை முற்கொண்டு ஆன்றோர் பல பெயர்களிட்டிருக்கின்றனர். இவற்றுள் ரஸ்தாளி, கருவாழை, செவ்வாழை, மந்தன் வாழை, வெண்வாழை முதலிய பழங்கள் நோயினருக்கு ஆகும் என சித்தர்கள் கூறியிருக்கின்றனர். இவ்வளவு பழங்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்டிருந்த பழங்கள் இன்னைக்கு வந்து ஹைபிரிட்லாம் உள்ள வந்துருச்சு. எங்கேருந்து வந்துச்சு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாய மக்கள் குறைஞ்சிட்டு வர்றாங்க, விவசாயம் அழிஞ்சிட்டு வர்றதுனால வெளியில இருந்து ஹைபிரிட் வருது. இன்னைக்கு ஹைபிரிட் தான் நம்ம வாங்கி சாப்பிடுறோம், அதோட கேடு என்னங்கிறது அடுத்தாங்க பதிவு பண்ணுவோம். இப்போ நம்ம நாட்டில் விளையிற பழங்கள் உடைய நன்மைகளை இப்போ பார்த்துக்கிட்டோம். இப்போ நாட்டு வாழைப்பழத்தை பற்றி பார்த்தோம். இது வந்து அவ்வளோ பெரிய மகத்துவத்தை அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மோஷன் ஃப்ரீயாகி கொடுக்கும். அந்த நைட்டு ஒரு பழம் அல்லது ரெண்டு பழம் சாப்பிட்டுன்னா மோஷன் ஃப்ரீயாகி கொடுக்கும். டெய்லி நைட்டு நல்ல நாட்டு பழம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும் உடம்பு, நல்ல கலராகிடலாம். அது போக நல்ல பித்த முறிவு ஏற்பட்டுனா மைண்டு தெளிவாக இருக்கும். அதுதான் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. மத நோயும் பித்த நோயும் இது வந்து சரி பண்ணி விட்டுரும். மத மூர்ச்சை பிரீத்திங் கிடைக்கவே கிடைக்காது, பித்தம் அதிகமாகி சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாட்டு பழம் சாப்பிடலாம், சாப்பிட்டாச்சுன்னா பித்த மூர்ச்சையை தெளிவுபடுத்தி விட்டுரும். அடுத்த பழம் என்ன டாக்டர்? பொதுவாக வாழைப்பழம் வாத தேகிக்கு ஆகாது, பித்த கபதேகிக்கு அதிக நன்மையை தரும். வாதம் உள்ளவங்க மட்டும் பழங்களை எடுக்கக்கூடாது அப்படின்னு என்னன்னா, அது வந்து வாதத்தைகளுக்கு நோயை மேல் மேலும் அதிகப்படுத்தி விட்டுரும். அதுக்காண்டி ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களை அதிகமாக எடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க. பித்த தேகிகளுக்கும் கபதைகள் சளி உள்ளவங்க கூட சாப்பிடலாம் அப்படின்றாங்க. சிலர் பழஞ்சாப்பில் சளி பிடிக்கும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு வாத தேகியாக இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு சளி ஏறிடும், பல வகையான இன்னல்களை அவங்களுக்கு பண்ணி விட்டுரும். அதனால அதை அவங்க சாப்பிடாம இருக்கு.